ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைன். கொஞ்சம் வேகமாக, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக, கொஞ்சம் நமக்கு தேவைப்படுற டிசைன் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தான், நான் எப்பவும் சொல்கிறது தான். ஏன்னா மெஷர்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும், நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வைக்க முடியாது. அதனால் உங்கள் சாய்ஸ் தான், நான் எப்படி கட் பண்ணுறேன், எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து நிச்சயமாக உங்களுக்கு இதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் ஆனால் ஒரு சிம்பிள் அண்ட் கிராண்ட், எல்லாமே கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த பேட்ச் வந்து நம்ம அந்த அகலம் பார்த்திங்களா, அந்த அகலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு முக்கால் இன்ச் ஒரு இன்ச் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பேப்பர் கன்னர்ஸ் நீங்கள் வைக்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாது, என்னென்னா சென்டர் மிஸ் ஆகக்கூடாது. அந்த சென்டர் நான் பார்த்திங்களா, அந்த லைனிங் கிளாத்தும் அந்த பேப்பர் கன்னர்ஸும் ஒரே மாதிரி ஈவனாக வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். நம்ம ட்ரேஸ் எடுக்கும்போது அழகாக நீங்கள் அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஒரு சில டைமில் நமக்கு அகலமாக தேவைப்படலாம், கம்மியாக தேவைப்படலாம். அது கட் பண்ணும்போது நமக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு ஒன்று கொஞ்சம் கம்மியாக வெட்டிக்கலாம், கொஞ்சம் ஜாஸ்தியாக வெட்டிக்கலாம், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, அது மாதிரி நோட் பண்ணிங்க. பேப்பர் கனர்ஸ் நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் லேஸாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ஒரு மாதிரி அந்த கம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரியும் அந்த பேப்பர் கனர்ஸ் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் நீங்கள் வாங்க வேணாம், அது வந்து உங்களுக்கு கம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது. அதனால் அது மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம், கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் கம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பளபளப்பாக வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக கம் பண்ணிக்கலாம். கம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைனிங்கில் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ஒரிஜினல் கிளாத் வந்து கொடுக்குறோம். இது எதுக்காகனா அந்த பபுள்ஸ் மாதிரி வரும், நம்ம தண்ணியெலாம் போனோம்னா ஒரு மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரும், அது வராது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கேன்வாஸ் லைனிங் மெயின் கிளாத் இது மூணு சேரும்போது நல்லா கெட்டியாக இருக்கும், லைஃப் ரொம்ப நல்லா வரும், அதுக்காக மட்டும்தான். சரிங்களா, அது ரெண்டாவது வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க. இந்த மாதிரி தையல் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பேப்பர் கனவாஸ் கீழே இப்போ தையல் போடுங்க, பேப்பர் கனவாஸ்க்கு மேலே வந்து தையல் போட வேண்டாம். போட்டிங்கன்னா அது வந்து நம்ம அடுத்து வந்து நம்ம பைப்பிங் வைப்போம், லேஸ் அந்த மாதிரி எதோ வச்சாலுமே நமக்கு ஒரு மெஷர்மெண்ட் வந்து மேலே மேல் பக்கம் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லைனிங் லைனிங் கிளாத்தையும் ஒரிஜினல் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து பைப்பிங் வைக்க போகிறோம், சென்டர் மார்க் பண்ணிவிட்டு உள் பக்கம் பைப்பிங்கும் வெளியே வந்து லேஸும் வைக்க போகிறோம். ஸோ அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கணும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பைப்பிங் வச்சிடலாம். பைப்பிங் சம்மந்தமாக நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், பைப்பிங் கிளாத் நம்ம எப்படி கட் பண்ணுறது, பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, பைப்பிங் கைடு சம்மந்தமாகவும். பைப்பிங் கைட் பார்த்திங்கன்னா எல்லா மிஷினுக்கும் செட் ஆகாது, ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி செட் ஆகும். ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கடையில் போய்ட்டு ரெண்டு மூணு கைடு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கைடு வந்து வாங்கிட்டு உங்களுக்கு எது கரெக்டாக மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அதனால் சரிங்களா, இது வந்து உள் பக்கிறது லைனிங் பக்கிறது நீட்டாக நீங்கள் அடிச்சு திருப்பணும். லைனிங் பக்கிறது நீட்டாக பர்ஃபெக்டாக அடிச்சு திருப்பணும். சென்டர் மாறாமல் பார்த்துங்க, இதுலேயும் சென்டர் பார்த்துக்கணும் கரெக்டாக. சென்டர் மாறிச்சுன்னா நெக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒன் சைடை இழுத்துரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நம்ம பைப்பிங் வைக்கும்போது என்ன ஸ்டிச்சு யூஸ் பண்ணுமோ, அதாவது அந்த ஸ்டிச் மேலே நம்ம தையல் பண்ணணும். பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அது தையல் மேலே யூஸ் பண்ணும். இது கிளாத் கட் பண்ணும்போது மறக்காமல் கரெக்டாக காலேஜ் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவு பகுதியில் அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது நம்ம போட்ட தையல் கட்டாகும் பார்த்துங்க, ரைட்டுங்களா. இது வந்து மேலே வந்து தையல் வந்து அந்த ஓரத்துலேயே அந்த பைப்பிங்கோட ஓரத்துலேயே வரணும். தையல் போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ரொம்ப ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இந்த இடம் நிற்கிறனாலலாம் ரொம்ப ஃபினிஷ் ரொம்ப நீட்டாக வரணும் கண்டிப்பாக. அது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து இதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக ப்ளவுஸ் டிசைன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி உங்களுக்கு ரெகுலராகவே வீடியோ வந்துட்ருக்கும், ஓகேங்களா. அவுட்டில் இந்த மாதிரி தையல் போடலாம். அவுட்டில் தையல் போட்டு அவுட்டில் வந்து நம்ம வந்து லேஸ் யூஸ் பண்ண போகிறோம். லேஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கங்க, இதே டைப் தான் இருக்கும் லேஸ் பார்க்குறதுக்கு. ஆனால் அதில் வந்து கொஞ்சம் லேஸாகவும் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்கிறத வாங்கிங்க, அதுதான் உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். ரொம்ப லேஸ் ஆகுது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஃபேடன் ஆகுற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி ஆகும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம். சரிங்களா, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க.
கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ஸ்டோன் வந்து நீங்கள் ஒன்று கம்மில் வச்சு ஒட்டுற மாதிரி வாங்கிக்கோங்க, இல்லைனா நீடில் வச்சு நம்ம நூலில் வச்சு கட்டுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க அது பெட்டராக இருக்கும்.